எப்பவும் போல இடியாப்பம் செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சுவையா அசத்தலா இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியா வர்றதுக்கு உண்டான அருமையான டிப்ஸும் இந்த வீடியோல பாக்கலாம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வெல்கம் டுடே சமையல். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தேங்காவை நல்லா வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரும், அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து இந்த சுத்தம் செய்யப்பட்ட வெல்லம் சொல்லுவாங்கள்ல, அந்த பொடித்த வெல்லம், அது வந்து பயன்படுத்தியிருக்கேன். அந்த கல் துரும்பு ஏதாவது இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கோங்க. இது வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த வெல்லம் உருகி நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடும்போது இந்த மாதிரி மரக்கரண்டி பயன்படுத்திங்க மேக்சிமம். ஏன்னா கையை வச்சு கலந்து விட முடியாது, சில்வர் ஸ்பூன் அந்தளவுக்கு கலந்து வராது. அதனால் எப்போவுமே இடியாப்ப மாவு மட்டும் பிசையும் போது மரக்கரண்டியை இந்த மாதிரி திருப்பி விட்டு பிசைஞ்சிக்கங்க, ஈஸியாக வரும். அடுத்ததாக தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். ஸ்டவ்வில் வந்து நல்லா தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குது. அப்படியே வந்து மொண்டு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்பால் நான் வந்து அரிசி மாவு வளர்ந்தேன். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்க போகிறேன். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஊற்றி பிசைஞ்சிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. 4 கப் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்துருக்கேன். அந்த மாதிரி மாவு கலக்கும் பொழுது அடியில் வந்து எப்பவுமே வந்து உதிரி உதிரியாக மாவு வந்து தங்கிடும். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடியாப்பம் வந்து பிழியும் போது அச்சில் வந்து அந்த மாவு போய் அடைச்சிக்கும். அதனால தான் வந்து இடியாப்பம் பிழியறதுக்கும் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விடும்போது அடியிலேயே நல்லா மாவை விட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு அந்த கரண்டியால் நல்லா தட்டி விட்டு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே உடைபட ஆரம்பிக்கும். மாவும் நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் நமக்கே தெரியாமல். ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாமே கரெக்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாக பிழியறதுக்கு ஈஸியாக வரும் முக்கியமாக. இப்போ இதை அப்படியே மூடி வச்சலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி வாழை இலையை ஒரு சின்ன கோன் மாதிரி பயன்படுத்தி செய்ய போகிறேன். வாழை இலையை 2 கட் பண்ணிங்க, அதாவது நடுவில் அந்த தண்டு மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இது இப்படி மறைக்கிடுங்க. ஒரு கோன் மாதிரி நான் மறுபடியும் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இப்படி உள்ள ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறமா இப்படி வச்சுட்டு டூத்பிக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக இப்படி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி குத்தி விட்டுருங்க. எடுக்காத அளவுக்கு. சப்போஸ் டூத்பிக் இல்லை அப்படின்னா வீட்டில் அந்த புது தொடப்பு குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தென்னங்குச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இல்லைன்னா வீட்டில் வந்து தென்னங்குச்சி இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து சின்னதாக ஆக்கிட்டு அதை வந்து குத்தி வரதாக இருந்தாலும் விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு கிண்ணம் இந்த மாதிரி பவுல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அந்த பவுலில் வந்து வச்சுருங்க. இல்லைன்னா டம்ளரில் கூட வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அந்த சூட்லேயே என்ன ஆகணும், மாவு நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அப்போ பிழியும் போது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். எப்பவுமே மாவு வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது. ஆற விட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப சௌரியமாக பிழியறதுக்கு வரும். இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுங்க. ரொம்ப அழுத்தி விட்டு பிசைஞ்சு விடணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம கரண்டிலே நல்லா பிசைஞ்சு விட்டோம். அப்படியே அழகாக மேல் மாவே எடுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி திரட்டிங்க. அதே மாதிரி அந்த அச்சுக்குழலையும் எண்ணெய் தடவிக்குங்க. பிழியறதுக்கு சௌரியமாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த இலையில் பிழிஞ்சிட வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியாக பிழியறதுக்கு வருது பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது உள்ளே வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இது மேலே பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அதுவும் வாழை இலையில் இடியாப்பம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் துருகுனா அந்த சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் கூட அதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுங்க. மறுபடியும் கொஞ்சம் ஸ்டஃபிங்கு மேலே மறுபடியும் பிழிஞ்சு விட்டுங்க.
இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடியாப்ப தட்டு கூட விற்குது. இந்த இடியாப்ப தட்டு எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியர் ரோடு, அந்த பாண்டி ஈஸியர் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் பொருள் எல்லாமே வந்து வச்சு விற்கிற இடம் ஒன்று இருக்குது. கடை பேர் எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் இது உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா மற்றவர்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நடுவில் ஸ்டஃபிங், இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குன்றதுனால ஸ்டஃபிங்கை லைட்டாக பரப்பி விட்டுட்டு மறுபடியும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. நான் இட்லி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வைக்கிறேன். ஏன்னா தண்ணி கிண்ணி மேலே வந்து ஏறிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு மேலே இந்த கிண்ணத்தை அப்படியே ஒன்று ஒன்றா வச்சிடலாம். வச்சாச்சு, மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இல்லை 10 நிமிஷம் கூட தாராளமாக வேக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கட்டும், இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், இடியாப்பம் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே சூடாக பரிமாற வேண்டியதான். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து விழுது பாருங்கள். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த கொட்டாங்குச்சியில் பண்ணோம் இல்லையா, அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக லட்டு மாதிரி வந்து விழுது பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் பால், அதாவது தேங்காவை அரைச்சி தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம ஸ்வீட் உள்ளே வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் வெறும் தேங்காய் பால் ஊற்றினாலே சூப்பராக இருக்கும். அப்படி நல்லா அப்படி கலந்து விட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு குழ குழச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா ஜம்முன்னு உள்ளே இறங்கும், சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.